வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. பரவாயில்லையாப்பா. வெட்டூர் எங்க சொந்த ஊரு. வெட்டூர் அது எங்க இருக்கு? வைகை டேம் உள்ள இருக்கு. வைகை டேம் உள்ள தண்ணிக்குள்ள இருக்கு. அண்ணன் 4 வயசா இருக்கும்போது நான் 5 மாசத்து குழந்தை, அந்த ஊரை விட்டு வெளியில வரேன். 6வது படிக்கும் போதேவும் மேடையில ஏறி பெரிய ஜெயமங்கலத்திலேயே பெரிய ஆளு. திருமணம் பண்ணிக்கிறது மனைவி அவங்க சொந்தக்காரங்களா? இல்ல, அம்மாவுக்கு எத்தனை வயசுமா ஆகுது? அம்மாவுக்கு ஊருக்கு வந்தா எல்லார்கிட்டயும் நல்ல அன்பா ஆதரவா பேசிட்டு நல்லா இருக்கும். என்னமா அது, அவங்க சின்ன பிள்ளை இருக்குதா? இதுதான் மெயினான. பல கவித்துவம் மிக்க பாடல்கள், பல புத்தகங்கள் கவிஞரின் சிந்தனையில் உருவான இடம்தான் இது. கவிஞருக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடமாகவும் இதை குறிப்பிடுவார். கவிஞர் தோட்டம், இது கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் ஒரு ரம்மியமான சூழலில் அமைந்துள்ளது. இவற்றையும் காணலாம். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இல்லம்தான் கவிஞர் பைரமுத்து அவர்களது இல்லம். இந்த இல்லம் எங்கு அமைந்துள்ளது என்றால், பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டி என்ற ஊரில் அமைந்துள்ளது. இந்த வடுகப்பட்டி என்ற ஊர் கவிஞரின் பூர்வீக ஊர் கிடையாது. பூர்வீக ஊர் என்பது மெட்டூர். இந்த மெட்டூர் என்பது வைகை அணையின் உள்ளே உள்ளது. வைகை அணை கட்டுவதற்காக இந்த ஊரை விட்டு அனைவரும் காலி செய்து வந்துள்ளனர். கவிஞருக்கு 4 வயதாக இருந்த பொழுது ஊரை காலி செய்து வந்தவர்கள் இங்கு வடுகப்பட்டியில் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டியுள்ளனர். சிறு வயதில் கவிஞர் வளர்ந்தது படித்தது அனைத்துமே இந்த வடுகப்பட்டியில் உள்ள இந்த இல்லத்தில்தான். தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்ற கிராமத்தில் ராமசாமி அங்கம்மாள் ஆகியோருக்கு மூத்த மகனாக பிறந்தவர்தான் வைரமுத்து. ஜூலை 13, 1953 பிறந்தவர். தற்பொழுது இவருக்கு வயது 70 ஆகிறது. இவர் உடன் பிறந்தவர்கள் இவரையும் சேர்த்து மொத்தம் 4 பேர். கவிஞர் வைரமுத்து அவர்கள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கும் பொழுது தன் உடன் படித்த தமிழ் பற்றுள்ள ஒரு தோழியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு மதன் காக்கி கபிலன் என்ற 2 பிள்ளைகள் உள்ளனர். அப்துல் கலாமால் காப்பிய கவிஞர் என்றும், கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் கவி பேரரசு என்றும், முன்னாள் பிரதமர் வாஜ்பாயால் கவி சாம்ராஜ் என்றும் குறிப்பிடப்பட்டவர் வைரமுத்து. 7 முறை தேசிய விருது வென்ற இந்தியாவின் ஒரே திரைப்பட பாடலாசிரியர் இவர்தான். அதேபோல் தமிழக அரசால் வழங்கப்பட்ட 6 விருதுகளை பெற்ற ஒரே பாடலாசிரியரும் இவர்தான். இது மட்டும் இல்லாமல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், இந்த 3 பல்கலைக்கழகத்தாலும் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட ஒரே பாடலாசிரியரும் இவர்தான். வைரமுத்து அவர்கள் வடுகப்பட்டியில் உள்ள ஒரு சிறிய அரசு உயர்நிலை பள்ளியில்தான் படித்துள்ளார். படிக்கும் பொழுதே நன்றாக படிக்கக்கூடிய வைரமுத்து அவர்கள் மதுரை மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்று அதற்காக வெள்ளி பதக்கத்தையும் வென்றுள்ளார். பள்ளி படிப்பை வடுகப்பட்டியிலேயே முடித்த வைரமுத்து அவர்கள் கல்லூரி படிப்பதற்காக சென்னை வந்துள்ளார். சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் BA தமிழ் இலக்கியம் பயின்றுள்ளார். தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு படிக்கும் பொழுதே இவர் தனது 19வது வயதில் வைகரை மேகங்கள் என்ற கவிதை தொகுப்பையும் வெளியிட்டுள்ளார். கவிஞர் வைரமுத்து அவர்கள் கல்லூரி படிக்கும் காலத்தில் வெளியிட்ட வைகரை மேகங்கள் என்ற கவிதை நூல் சென்னை பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி, அதாவது WCC காலேஜில் பாடத்திட்டத்தில் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இதனால் இவர் மாணவ கவிஞர் என்று அப்பொழுதே குறிப்பிடப்பட்டார். இதன் பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் MA தமிழ் பயின்ற இவர் தங்க பதக்கத்தையும் வென்றார். கல்லூரி படிக்கும் காலத்திலேயே பல பேச்சு போட்டிகள், கவிதை போட்டிகளில் கலந்து கொண்ட வைரமுத்து அவர்கள் சிறப்பாக பேசும் ஆற்றல் படைத்தவராக இருந்துள்ளார். அதேபோல் 25க்கும் மேற்பட்ட பரிசுகளையும் வென்றுள்ளார். சிறு வயதிலேயே கலைஞர் கருணாநிதியின் பராசக்தி பட வசனங்களை கேட்டு வளர்ந்த வைரமுத்து அவர்கள் ஒரு நாத்திகனாகவே வளர்ந்து வந்துள்ளார். அதேபோல் தனது குருவாக டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனால் தானும் ஒரு பெரிய கவிஞன் ஆக வேண்டும் என்ற லட்சியத்துடனே வைரமுத்து அவர்கள் தனது பயணத்தை தொடர்ந்துள்ளார். கல்லூரி படிப்பை முடித்த வைரமுத்து அவர்கள் தமிழ்நாடு அரசின் ஆட்சி மொழி ஆணையத்தில் வேலைக்கு சேர்ந்தார். இங்கு பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுது சினிமா துறையைச் சேர்ந்த பலருடன் பழகும் வாய்ப்பு ஏற்பட்டது. இதனால் 1980ஆம் ஆண்டு வெளிவந்த பாரதி ராஜாவின் நிழல்கள் என்ற படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடலை எழுதி பாடல் ஆசிரியராக அறிமுகமானார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, பரவாயில்லையாப்பா. சரிம்மா. இவர் வைரமுத்து சார் வந்து எப்போ உங்களுக்கு கடைசியாக பார்த்துட்டு போனாரு? ஃபோன் பண்ணி பேசுவாரா? ஆ, சின்ன வயசுல இருந்து அவரோட நினைவு ஏதாச்சும் இருக்குதா உங்களுக்கு? சின்ன வயசுல அவரை பத்தின நினைவுகள் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? அவர் பள்ளி படிக்கிற பருவத்தில் அவரோட நினைப்பு ஞாபகம் இல்ல? சரிம்மா. உங்க பேருமா? ஆ, ரங்கம்மாள். அங்கம்மாள். சரிங்கம்மா, சரிங்கம்மா. முடியலன்னு சொன்னாங்க, நீங்க ரொம்ப பேச வேணாமா, நீங்க படுத்துங்க, நான் அக்காட்ட பேசிக்கிறேன். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா, உங்க பேருமா? என் பேரு விஜயலட்சுமி. நீங்க வந்து இவர வைரமுத்து சாருக்கு என்ன வேணும்? தங்கச்சி வேணும். தங்கச்சிங்களா? நீங்க எத்தனை பேருமா? நாங்க வந்துட்டு நாலு பேரு. அதுல தம்பி ஒரு சந்திரமூர்த்தின்னு இறந்து போயாச்சு. இப்ப நானு அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்கோம். மூணு பேர் இருக்கீங்க. நீங்க வந்து இங்க இந்த ஊரு இந்த வடுகப்பட்டின்றதா உங்க சொந்த ஊருங்களா? நெட்டூர் எங்க சொந்த ஊரு. நெட்டூர், அது எங்க இருக்கு? வைகை டேம் உள்ள இருக்கு. வைகை டேம் உள்ள தண்ணிக்குள்ள இருக்கு. ஓ, வைகை டேம் கட்டுறதுக்காக அந்த ஊர்ல விட்டுட்டு வந்துட்டீங்க? விட்டுட்டு வந்துட்டோம். அண்ணன் நாலு வயசா இருக்கும் போது, நான் அஞ்சு மாசத்து குழந்தை, அந்த ஊரை விட்டு வெளியில வரும்போது வந்துட்டோம். வந்துட்டு தாத்தா அவங்க இங்கே வந்து நிலம் மூலம் வாங்கி பூர்வீகமா எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும். அப்பா கூட பிறந்தவங்க நாலு பேரு. அது அப்பா தான் எல்லாத்துக்கும் பெரியவங்க. தாத்தா படிக்காதவர் தான், ஆனா ரொம்ப ரொம்ப இது என்ன சொல்றது, டேலண்ட். தாத்தா, அப்பா பத்து தாத்தா, அது நிறைய கதை காரணம் எல்லாமே சொல்லுவாரு. பிரமாதமான மனுஷன். இப்ப வைரமுத்து சாருக்கு வந்து இப்ப தமிழ் மேல ஆர்வம்ன்றது நீங்க சின்ன பிள்ளைல இருந்து பாத்துருப்பீங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளை இருந்து இந்த தமிழ் மேல ஆர்வம்ன்றது இருந்துச்சா அவருக்கு? சினிமா துறைக்கு எப்படி வந்தாரு அவரு? இல்ல, நான் ஆறாவது படிக்கும் போதேவும் மேடையில ஏறி பெரிய ஜெயமங்கலத்திலேயே பெரிய ஆளு அவர்கிட்ட, அந்த காலத்திலயும் ஆறாவது படிக்கும் போதேவும் பிரேஸ்லாம் வாங்கியிருந்தாரு. தமிழ் பற்று நிறைய இருக்கும், உச்சரிப்பு நிறைய இருக்கும். ஸ்கூல்ல காலையில இருந்தோடனே இவர் தான் பிரேயருக்க பாட்டே பாடுவாரு. ஸ்கூல்ல, ஹை ஸ்கூல்ல படிக்கும்போது பாடுவாரு. அப்ப அவங்க சார்பு திருமணம் பண்ணிக்கிறது மனைவி அவங்க சொந்தக்காரங்களா? இல்ல, லவ் மேரேஜ். லவ் மேரேஜ்ங்களா சார்? அவங்க அவங்க சினாயநகர், சென்னையே தான். சென்னைங்களா? சென்னைக்கு போயிட்டு காலேஜ் வந்து பச்சை பஸ்ல படிச்சுதான் சொன்னாங்க. அவங்க அப்பா ப்ரொஃபஸரா இருந்தாரு, ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சதுனால தமிழ் பற்றினால அவங்களுக்கு. ரெண்டு பையன் திருமணம் பண்ணிருக்காங்களா? இல்ல, சின்ன பையன் தான் ஊர் பக்கம் முடிச்சுக்கு, பெரிய பையன் லவ் மேரேஜ் பண்ணிருக்கு. அம்மாவுக்கு எத்தனை வயசுமா ஆகுது? அம்மாவுக்கு 90 வயசு. 90 வயசு ஆகுது. சொன்னீங்க சரியா, ஞாபகம் மாதிரியா இருக்காங்க. அம்மா பத்துல ரொம்ப சந்தோஷம். இப்ப அம்மா நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க ஊர்ல? இது வந்து வைரமுத்து சாரோட வீடுங்களா? அவங்க அந்த ஊர்ல இருந்து வந்துட்டு கட்டின வீடு. கட்டின வீடு. நீங்க உள்ளூர்ல இருக்கிற உங்களையும் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க? இல்ல, தாய் மாமா தான். தாய் மாமா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. நாங்க சென்னையிலதான் ஒரு அசோக் லேலண்ட் வேலை பார்த்தாரு. சரி, அங்க வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனோட இங்க வந்துட்டோம். அப்பா அம்மா இருந்தாங்க. அப்ப அப்பா இறந்து போய் 10 வருஷம் ஆகுது. அம்மாவை பராமரிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் வேலையில இருக்காங்க. தம்பி எஸ்பியா இருக்காருல, ரிட்டையர்ட் ஆயாச்சு. அண்ணன் இருக்காரு, வருவாங்க போவாங்க. தம்பி அவங்க எங்க இருக்காங்க? எஸ்பியா கடலூர். 30ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆனாங்க. இந்த மாசம் 30ஆம் தேதி. எப்போதுமே பற்றா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. எந்த ஒரு சொந்தக்காரங்களும் அரவணைச்சு போவாங்க. அந்த இதெல்லாம் நல்லா ஒரு பாசமா இருப்பாங்க. வேற ஊருக்கு வந்தா எல்லார்ட்டையும் நல்லா அன்பா ஆதரவா பேசிட்டு நல்லா இருப்பாங்க. இது வைரமுத்து சாரு. இவங்கம்மா வைதா பாட்டி இவங்க தான். அம்மா தானா? அம்மா.
கவியரங்கத்துல கவியரங்கத்துல இதுதான் தம்பி எழுதி இது நம்ம அது அவங்க சின்ன பிள்ளை இருக்கதா இதுதான் மெயினான இது ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க கை வச்ச சொல்லாமா இது எங்க அப்பாவோட அம்மா இது வந்துட்டு அப்பாவோட தம்பி இவர் வந்து எங்க தாய் மாமா இவரு எங்க இவங்க அப்பா எங்க 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 அப்பாட்டாரோட அப்பா இவங்க இவங்க தங்கச்சி இது எங்க அம்மா இது எங்க அண்ணன் ஆமா இது எனக்கு முன்னாடி இந்த மடியில உட்காந்துக்கவங்க இவங்க ஒரு அத்தை இவங்க ஒரு சித்தி இவங்க ஒரு சித்தப்பா இவங்க ஒரு அத்தை இப்ப நீ பிறக்கல இது 55 எடுத்தது 53 அண்ணன் பிறந்தாரு நான் 57 பிறந்தேன் அந்த மாதிரி இப்ப 66 வயசு ஆகுது எனக்கு இந்த 13 70 முடியுது எடுத்தது எங்க அப்பா தான் வண்டி கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் சாப்பிட விட்டுட்டு பெரிய குளத்துல போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் கவிஞர் தோட்டம் அதாவது வைரமுத்து அவர்கள் சிந்தனையில் உருவான பல அற்புதமான பாடல்கள் கவித்துவமிக்க பாடல்கள் உதயமான இடம் இந்த இடம்தான் பல நூல்களையும் இந்த இடத்தில் இருந்துதான் எழுதியுள்ளார் இந்த இடத்தை சிந்தனை சோலை என்றே குறிப்பிடலாம் இந்த இடத்திற்கு கவிஞர் தோட்டம் என பெயரிட்டுள்ளார் இந்த இடத்தை உள்ளே சென்று பார்க்கலாம் இந்த இடத்தில் உருவான குறிப்பிடத்தக்க வைரமுத்துவின் படைப்புகள் இன்னொரு தேசிய கீதம் இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல சிகரங்களை நோக்கி வில்லோடு வா நிலவே தண்ணீர் தேசம் கள்ளிக்காட்டு இதிகாசம் கருவாச்சி காவியம் போன்ற காவிய புத்தகங்கள் இந்த இடத்தில் கவிஞரின் சிந்தனையில் உருவான புத்தகங்களாகும் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான குடியரசுத் தலைவர் விருது 7 முறை பெற்றவர் 1985 1993 1994 1999 2002 2010 2016 போன்ற வருடங்களில் தேசிய விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர் கோடைக்கானல் மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ மிக ரம்மியமாக அமைந்துள்ள கவிஞரின் பண்ணை வீடு இதுதான் இந்த இடத்திற்கு இவர் கவிஞர் தோட்டம் என பெயர் வைத்துள்ளார் கவிஞர் வைரமுத்து அவர்களது பண்ணை வீட்டின் உள்ளே உள்ள காட்சிகள்தான் இவை பசுமையாக உள்ளது தென்னை மரங்கள் சூழ்ந்த இந்த தோப்பின் நடுவே மிகப்பெரிய பங்களா இல்லம் ஒன்றையும் கட்டியுள்ளார் இந்த பங்களா இல்லத்தை அருகே சென்று பார்க்க இங்கு பணியில் உள்ள பணி ஆட்களிடம் அனுமதி கேட்டோம் இவர்கள் இங்கு 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக பணியில் உள்ளனர் இவர்களுக்கே இந்த இல்லத்தின் அருகில் செல்ல அனுமதி கிடையாதாம் வைரமுத்து அவர்கள் வந்தால் இங்கு ஒரு வார காலம் தங்கியிருப்பாராம் அவ்வாறு தங்கியிருக்கும் பொழுது அவருக்கு தேவைப்படும் உதவி அதாவது உணவு தேவைப்பட்டாலோ மற்றபடி உதவி தேவைப்பட்டாலோ ஃபோன் செய்து கேட்பாராம் அப்பொழுது மட்டும் இவர்கள் சென்று அந்த பணியை முடித்துவிட்டு வருவார்களாம் மற்றபடி அவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் ஒரு அமைதியான சூழ்நிலையை விரும்பக்கூடியவர் அதனால் இந்த இல்லத்தில் இருந்து பல புத்தகங்களையும் பல பாடல்களையும் இயற்றியுள்ளார் வைரமுத்து அவர்கள்